வரிசைப்படுத்துவதை செய்து பார்ப்பது குழந்தைக்கு அளவுகளை ஒப்பிட்டு படிப்பதற்கு சிறந்த வழியாகும் சிறிய நடுத்தரம் மற்றும் பெரிய அளவிலான மூன்று பேப்பர் சதுரங்களை குழந்தைக்கு நீங்கள் கொடுக்கலாம் ஒவ்வொரு அளவிலும் போதுமான பேப்பர் உள்ளவாறு பார்த்துக்கொள்ளவும் பிறகு நீங்கள் இவற்றை நாம் இப்போது வகைப்படுத்துவோம் எல்லா சிறிய சதுரங்களையும் ஒன்றாக வைக்கலாம் பிறகு அனைத்து நடுத்தர அளவுகளை ஒன்றாகவும் அனைத்து பெரிய அளவு சதுரங்களை ஒன்றாகவும் வைக்கலாம் இதை எவ்வாறு செய்வதென்று ஏதேனும் ஒரு அளவிற்கு நீங்கள் அவர்களுக்கு செய்து காட்டலாம் பின்னர் அவர்கள் மற்ற அளவுகளை வகைப்படுத்த முயற்சிக்கலாம் அளவுகளை பொறுத்து வரிசைப்படுத்திப் பழகுவதால் குழந்தையின் தருக்க சிந்தனை அதாவது லாஜிக்கல் திங்கிங் வளர உதவுவதாக அமையும்